ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலம்பகம் அப்படிங்கிற நூல் பற்றிய குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து கலம்பகம் அப்படிங்கிற நூல் பற்றிய குறிப்புகள், அதாவது இது வந்து சிற்றிலக்கிய வகையில் ஒன்று, இதை பற்றி குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிஓ எக்ஸாமுக்கானது. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்மளோட மெயிலுக்கு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து ஹேண்ட்ரைட்டன் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சைக்காலஜி, ஜிகே, தமிழ் இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க நம்ம மெயிலுக்கு கண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறலாம். இப்போ கலம்பகம் அப்படிங்கிற நூல் பற்றிய குறிப்புகள் வந்து பார்க்கலாம். கலம்பகம் பார்க்க போகிறோம். கலம்பகம் என்பது பல வகை செய்யுள்களால் ஆகியதும் பல பொருட்கள் பற்றியதுமான சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கலம்பகம் அப்படிங்கிறது பல வகையான செய்யுள்கள் சேர்ந்தும் பல பொருட்கள் பற்றியதுமான ஒரு சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக வந்து காணப்படுது கலம்பகம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் என்னென்னு பார்த்தோம்னா, நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகமாக காணப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கலம்பகம் என்ற சொல்லை வந்து எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். டூ டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. களம் ப்ளஸ் பகம் கலம்பகம் என்றும், களம்பு ப்ளஸ் அகம் கலம்பகம் என்றும் பிரிக்கலாம்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. களம் என்றால் 12 என்று பொருள்படும், பகம் என்றால் பாதி 6 அதாவது என்று பொருள்படும். எனவே கலம்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 உறுப்புகளை கொண்டது வந்து கலம்பகம் சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த இலக்கிய வகையில் 18 உறுப்புகள் கலந்து வருவதால் கலம்பகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 18 உறுப்புகள் என்னென்னு சொல்லி பின்னாடி நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன், அதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பன்னீர் பாட்டியல் என்னும் நூல் வந்து இதன் இலக்கணத்தை வந்து கூறுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. கலம்பகம் அப்படிங்கிற நூல் பற்றிய இலக்கணத்தை வந்து பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிற நூல் வந்து விளக்குதுன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அந்த 18 உறுப்புகள் வந்து இந்த கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கலாம். வெண்பாவும் முதல் கலியுறுப்பாக முற்கூறப்பெற்று இந்த 18 உறுப்புகள் வரும், நோட் பண்ணிக்கோங்க. புய வகுப்பு, மதங்கம், அம்மானை, காலம், சம்பிரதம், கார், தவம், குரம், மரம், பான், களி, சித்து, இரங்கல், கைக்கிளை, தூது, வண்டு, தலை, ஊசல் என்னும் 18 பொருட்கூற்று உறுப்புகளும் இயைய, மடக்கு, மருட்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரிய விருத்தம், களி விருத்தம், களித்தாளிசை, வஞ்சி விருத்தம், வஞ்சித்துறை, வெண்துறை எனும் இவற்றால் இடையே வெண்பா களித்துறை விரவ அந்தாதி தொடையால், நோட் பண்ணிக்கோங்க எந்த இதை பாடுதாங்கன்னா அந்தாதி தொடையால் பாடுவது கலம்பகம் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இது ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. கலம்பகத்திலே பாடப்படுபவரின் சமூக தகுதிக்கு ஏற்ப பாடல்களின் எண்ணிக்கை அமைய வேண்டும் என தமிழ் யாப்பியல் நூல் வந்து கூறுதுன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. தமிழ் யாப்பியல் நூல் வந்து அந்தந்த சமூகத்தில் உள்ள அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பாடலோட எண்ணிக்கை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்கன்னு சொல்லி யாப்பியல் நூல் வந்து குறிப்பிடுது. இது அதிகபட்சம் வந்து 100 பாடல்களிலிருந்து 50 பாடல்கள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிலது வந்து 100 மேலே வந்து இருக்கும், 50 குறையாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. கலம்பக இலக்கியங்கள் வந்து சில கொடுத்துருக்கேன், முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கலம்பக இலக்கியங்கள்: ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், நந்தி கலம்பகம், காசி கலம்பகம், திருவரங்க கலம்பகம், மதுரை கலம்பகம், வீரகேரளாம்புதூர், நவநீத கிருஷ்ணன் கலம்பகம், திருக்கண்ணபுர கலம்பகம், திருவருணை கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம், தில்லை கலம்பகம், மறைசை கலம்பகம், அருணை கலம்பகம், கதிர்காம கலம்பகம், கச்சி கலம்பகம், வெங்கை கலம்பகம், புள்ளிருக்கு வேலூர் கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம், இரட்டணை கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு கலம்பக இலக்கியங்கள் என்னன்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கலம்பகம் அப்படிங்கிற நூல் பற்றிய குறிப்புகள், அந்த சிற்றிலக்கிய வகையில் ஒன்றாக கலம்பகம் அப்படிங்கிறது அதில் உள்ள முக்கியமானது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன் மட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.